நான் ஊடக நண்பர்களே சேர்த்து சொல்கிறேன், ஏன்னா இவங்க காட்டுறவன் எழுதுறவன் நம்மளை விட்டான என்ன பண்ணுறேன் நைட் டிவியில். அதனால் ஒரு ஊர்னு வந்தார். எங்களுக்கு பரிகாரை தெரியாது, எங்களுக்கு அண்ணாவை தெரியாது, ஐயோ ஐயோ, எங்களுக்கு கலைஞரை தெரியாது, எங்களுக்கு தளபதினா தெரியும்ண்ணா இருக்கட்டும், அது குழப்பா எனக்கு தான் தளபதி தெரியும், எனக்கு தான் ஐதன் அவர் தெரியாது. நீ பெரியாரை தெரியல, அண்ணாவை தெரியல, கலைஞர் தெரியலன்னா இவரை தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. நீ திமுக காரண வீட்லேயே ஒருத்தர் விட்டு பல பேர் இருக்க தமிழ் பேரே கிடையாது. உங்க பேத்தியாது, ஆமாம், பேர் என்ன? அனிஜா இளங்கோண்டர் நம்மால. இன்னொருத்தர் வந்தான் விஷ்ணுவர்தன், நம்மளுக்கு ஒரு ட்ரை லேண்ட் கிராப்பை பற்றி பேச போகிறேன், ரொம்ப விளங்கும். இந்த சீசனில் என்ன டெவலப் பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னா, எந்த மாதிரி பேடி போடலான்னு நினைக்கிறேன்னா, இவனை போயிட்டு என்ன பண்ணி தொலைக்கிறேன். இப்போல்லாம் நான் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நார்த் இண்டியன் தான் சர்வர் ஆகிறோம் எல்லா ஹோட்டல்லையும். அமையத்து ஏதோ போட்டுக்கிட்டே இருந்தான், இப்படி சாப்பாடு இருந்தான், போதும் 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 அவன் போட்டுக்கிட்டே இருக்கான், போதும் போதும் தள்ளுறான் பொழுது. அவன் பக்கத்தில் இருக்கணும்னா பஸ் பஸ்ன்னு சொல்லுங்கம்மா, நான் பஸ் பஸ் வந்துச்சு. முதல் படியை பெற்றுக்கொண்டு 150 படியும் வாங்குவதாக வாக்களித்த 200 தள்ளி விட்டுருக்கு மத்திய அமைச்சர், முன்னாள் மத்திய அமைச்சர், இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர், என்னாலும் என் இனிய நண்பர் ராஜா அவர்களே, விழாவுக்கு வந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, ராஜா அவர்கள் பத்திரிகை நண்பர்களே சொன்னார், நான் ஊடக நண்பர்களே சேர்த்து சொல்கிறேன், ஏன்னா இவங்க காட்டுறவன் எழுதுறவன் நம்மளை விட்டான என்ன பண்ணுறேன் நைட் டிவியில். அதனால் ஊடக நண்பர்களே, அவரை பத்திரிகை மட்டும் எழுதுறதா நம்மளை போய் காட்டு நண்பர்களே. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வழக்கமாக விழாவில் கலந்திருக்கிற தோழர்களே சகோதரிகளே சொல்லுவேன், நான் சான்றூர் பெருமக்களே சொல்லியிருக்கேன் உங்கள் அனைவரையும். ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு நூல் வெளியீட்டு விழா, ஒரு அற்புதமான நூல். இந்த விழாவுக்கு நியாயமாக பார்த்தீங்கன்னா இந்த அரங்கம் நிறைஞ்சி கீழே ஆள் உட்காந்துருக்கணும், ஆனால் இல்லை, ஒவ்வொருத்தராக வந்தீங்க, ஒவ்வொருத்தராக உட்காந்துருக்கிறீங்க, ஒவ்வொருத்தராக உட்காந்துருக்கீங்க, என்ன இப்படி இருக்காங்களேன்னு பார்த்தேன். சரி, எனக்கே ஒரு மனசு, வயிறக்கடையில் கூட்டம் குறவாக தான் இருக்கும், ஜவுளி கடை தான் அதிகமாக இருக்கும், அதனால இது வயிறு விற்கிற இடம், அனாவசியமானாலாம் வராது. ஆகியனால வயிறு வாங்க வந்தவர்கள், ஆகியனாலே சான்றூர் பெருமக்களே. நண்பர் ராஜா அவர்கள், அவர் டிகே ப்ராடக்ட், அங்கிருந்து தான் இங்கே வந்தார் அவர். அவர் அங்கே அப்புறம் மறுநாள் திக்காவில் இருந்து அங்கே பேசி, அப்புறம் அந்த ஏ பட்டிமன்றம் பி பட்டிமன்றம் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தவர். ஆகியனால இங்கேயும் எதை பேசினாலும் அதில் தான் அனுப்பார், நான் வேணும்னே கேள்வி பண்ணுவேன். ஆனாலும் அந்த உணர்வுகள் நிறைய படிக்கிறவர். ஒரு நான் அடிக்கடி சொல்லுவேன், ராஜா ஒரு அறிவுஜீவி என்று சொல்லுவேன். அவர் இந்த மன்றத்தில் நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கார். எனக்கு இருக்கிற ஒரே ஒன்று, இவ்வளவு ராவண இயக்கம் பலத்து தமிழ் எழுதுறீங்க, அவர் எழுதியிருக்கார் எழுதியிருக்கார், ஆனால் யார் படிக்கிற, படிக்கிற எண்ணமே இல்லையே, எத்தனை பேர் இதை படிச்சிருப்பாங்க கருதுறீங்க? நாங்கள்லாம் அந்த காலத்தில் இளைஞராக இருக்கும்போது காட்பாடியில் 2.5 மணிக்கு கொண்டாந்து போடுவோம் அந்த ரயில் பார்சலை, அது வந்து பிரித்து பார்க்குற வழியாக ராத்திரியே திராவிட நாடு வாங்கினு ஓடி போயிடுவோம், தென்றல் வாங்கினு போயிடுவோம், போய் ராத்திரியே படித்து பார்க்கணுன்னு ஒரு எண்ணம் வரும், அந்த எண்ணமே இல்லையே இப்போ.
அதுதான் எனக்கு இருக்கிற வருத்தம். நானும் இந்த இயக்கத்திலே 1954 ஒரு கிளைக்கடை செயலாளனாகி அன்றையிலிருந்து இன்றைய வரையில் ஆடாமல் அசையாமல் இந்த வேறு கட்சியுடைய கொடி நிழல் கூட என் மீது பட்டுவிடக்கூடாது என்பதால் ஜாக்கிரதையாக போராட்டம் நடக்கிறவன். ஆனால் எனக்கு இருக்கிற வருத்தம் என்னன்னா, இந்த வருத சமுதாயம் இதை எப்படி கட்டி காக்க போறாங்க? என் ஊரில் ஒருத்தன் பேசினான், ஒரு ஊருன்னு வந்தார், எங்களுக்கு பெரியாரை தெரியாது, எங்களுக்கு அண்ணாவை தெரியாது, ஐயோ ஐயோ, எங்களுக்கு கலைஞரை தெரியாது, எங்களுக்கு தளபதியும் தெரியுமண்ணா இருக்கட்டும், அது என்ன குழப்பா, எனக்கு கூட தளபதி தெரியும், எனக்கு கூட தான் ஐதனோர் தெரியாது, எனக்கு கூட தான் காந்தி தெரியாது, எவ்வளோ ஆபரகம் தெரியாது. தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களை அறியாமல் இருக்கக்கூடாது. நீ பெரியாரை தெரியல, அண்ணாவை தெரியல, கலைஞர் தெரியலன்னா இவரை தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவர் அதாரி தெரிஞ்சவர், அவர் அவர் எல்லாம் தெரிஞ்சவர்களுக்கு போய் நீ என்ன பண்ணுவ? அவர் வாய்ப்பாட்டில் 16 வரையும் தெரியும். உனக்கு 5 பொருள் 5 பொருள்னா அவர் வாய்ப்பாடு மட்டும் தெரிஞ்சா என்ன பண்ணுவீ? ஆகையினால மாணவர்களுக்கு படிக்கிற எண்ணம் சேர்ந்த அந்த மென்டாலிட்டி போயிடுச்சு, அந்த உணர்வு போயிடுச்சு. அதை எப்படி கொண்டு வர? 2 வகைதான் கொள்ள முடியும். நான் இங்கே பேசிய பேச்சையும், சுபபீர் பேசுகிற பேச்சையும், ராஜா பேசிய பேச்சையும், ஆசிரியர் பேசிய பேச்சையும் கேட்ட பொழுது, நான் கொள்கை பரப்பு செயலாளர் என்ற முறையில் நண்பர் ராஜாவுக்கு சொல்வேன், யார் எப்படி கொள்கை பரப்புகிறார்களோ இல்லையோ, நீங்கள் மாதத்துக்கு 2 கூட்டம் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்துங்கள். முதலிலே கொஞ்சமாக வருவார்கள், பிறகு வருவார்கள், பிறகு பழைய செய்தி எல்லாம் சொல்லியார். அவர் அயோத்திதாசர் பற்றி சொன்னார், ஒருத்தரும் தெரியாது, ஒருத்தரும் தெரியாது, படித்தாதானே தெரியும். அவர் எங்கே உணர்வு போயிடுச்சு, உணர்வு. இன்னைக்கு திமுக காரண வீட்லேயே ஒருத்தவங்களுக்கு பல பேர் வீட்டில் தமிழ் பேரே கிடையாது. உங்கள் பேத்தியாது, ஆமாம், பேர் என்ன? அனீஷா. இவன் யார் பேர் என்ன? அவன் பேர் என்ன? ஆஸ்வின். ஏ, கிரிகோரின்னு ஒரு பேரிய முதல்ல நான் பார்த்தேன் ஆம்பூரில். என்ன பேர் என்ன? கிரிகோரின். எப்படிப்பட்ட இடம்! பேரை பார்த்த உடனே இவன் நம்ம கட்சிக்காரனா சொல்லிடுவோம். எங்களுக்கு ஒரு அதிகாரி வந்தார் சென்னைக்கு, பேரூருக்கு. அவர் பேர் பாரதிதாசன். நாங்கள் ஒன்றும் தம்பே பம்பனில் அவர்கிட்ட, நாங்கள் யாரும் ஒன்று சொல்லலை. அந்த பேரை பார்த்த உடனே, சார் புரியுது புரியுது. இன்னொருத்தர் வந்தார், இடம் கொண்டார் நம்மளே. இன்னொருத்தர் வந்தார், விஷ்ணுவர்தன் இவன். கோன்சாமி இது புதாளு. பேர்லயே வரும் நமக்கு, இவன் நம்மளு நமக்கால் தெரியாத பரிசு பரிச பேர். அதனால தயவு செய்து உணர்வுகள் இதில் தான் போயிடும். நீங்கள் 1000 புத்தகம் எழுதினாலும் இதெல்லாம் வரல. என்ன அந்த இதில் பேசுறது? ஒரு தமிழ் பெயரை வைக்கிறது, தமிழில் பேசுறது, அதில் பேசுனாலே ஒரு மாதிரியாக கருது. நான் இங்கிலீஷில் 2 வார்த்தை சொன்னால் தான் இந்த டிவியில் சொல்லுவான். இப்பொழுது சேஷாச்சலம் அவர்கள் மானாவரி வயிறை பற்றி, மானாவரி பயிரை பற்றி பேசுவார். அவன் சொல்லுவான், டுடே நம்மளுக்கு ஒரு ட்ரை லேண்ட் கிராப்பை பற்றி பேச போகிறேன், ரொம்ப விளங்கும். இந்த சீசனில் என்ன டெவலப் பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னா, எந்த மாதிரி பேடி போடலான்னு நினைக்கிறேன்னா, இவனை போயிட்டு என்ன பண்ணி தொலைக்கிறான், அந்த மாதிரி பேசினதான். அதே மாதிரி நம்மளும் பேசியிருக்கான், தமிழில் இங்கிலீஷில் பேசுறது தப்பில்லை, பேசி ஆகணும், கற்றுக்கணும். எந்த மொழியத்தை பேசலாம்?
எந்த மொழியும் பேசலாம். இப்பெல்லாம் நான் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நார்த் இந்தியன் தான் சர்வர் ஆகிறோம் எல்லா ஹோட்டல்லையும். அமீனத்து ஏதோ போட்டுக்கிட்டே இருந்தான் இப்படி சாப்பாடு எல்லாம் போதும் 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 அவன் போட்டுக்கிட்டே இருக்கான் போதும் போதும் தள்ளுறான் பொழுது அவன் பக்கத்துக்கு இருக்கணும்னா பஸ் பஸ்ன்னு சொல்லுங்கம்மா நான் பஸ் பஸ் வந்துச்சுட்டான். ஓ இந்தியில் பஸ் பஸ்ன்னா போதும் நம்ம ஊரில் பஸ் பஸ்ன்னா பண்ணு போ பஸ்ஸு பேர் வந்து அவங்க ஊரில் பஸ் பஸ் மொழியை கற்றுக்கிறதுல என்ன இருக்கு அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு உணர்வு இடைப்பட்டுக்கணும், அந்த உணர்வு இருக்கணும். நாங்கள்லாம் பச்சைவாசல் காலையில் படிக்கிறப்போ லீவில் ஊருக்கு போக மாட்டோம், வெக்கேஷனில் இங்கே இருப்போம். அப்போ தான் பசங்க அட்மிஷன் வருவோம். வந்தோடனே நாங்களும் ஓடி போய் வாங்க எந்த ஊர் கலைப்பிடிச்சியா வாங்க வாங்க என்ன பிஎஸ்சி அட்மிஷனா இல்லை பியூசி அட்மிஷன் தம்பி இங்கே வாங்க பேர் என்ன ராவலி கூட்டு போய் நாங்களே அவனுக்கு ஃபாரம் வாங்கி கொடுத்து அவனுக்கு பண்ணி பண்ணி அவனுக்கு அப்படியே பெரிய அப்புறம் மெஸ்ஸு கூட்டு போய் மெஸ்ஸு கூப்பிட்டாந்து பள்ளு பள்ள அவன் திமுக வாங்கிடும். ஆமாம் யாரும் போக மாட்டோம், முக்கியமான ஆட்கள் பூரா. அன்பிஷன் ஒருத்தர் இருந்தார் நம்ம கட்சியில் பார்லிமெண்ட், அவர் நான் போனப்ப என்ன அப்படிதான் பிடிச்சார். அந்த ஊரில் இருந்து ஒரு கயிறு இப்போ கட்டிக்கிட்டு இருக்க ஐம்பது கயிறு அந்த மாதிரி ஒரு கயிறு கட்டி அனுப்பிச்சுட்டாங்க எங்கள் வீட்டில் ஒரு கருப்பு கயிறு. அவர் நல்ல தம்பி ரொம்ப நல்லா இருக்கு நல்லா பேசுகிற நல்ல இது என்னத்துக்கு இது கயிறு கட்டியிருக்கு இது எதுக்கு அண்ணன் கயிறு கட்டியாண்ணா இதுக்கு அப்படின்னு சொல்லி அதை அறுத்து போட்டார். அவரே கத்தரிச்சு போட்டார் பேசி நிவாசன் அவன் கூட அப்போல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தார். அப்படி வர்றவன கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறது நாங்கள் படிச்சுட்டு இந்த திராவிட நாட்டி படி முரசொலி படின்னு அவங்ககிட்ட கொடுப்போம். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் வந்து அதுக்கப்புறம் அவன் பெரிய ஆளாயிடும். இப்போ அந்த மாதிரி உணர்வுகளை குழந்தைக்கு ஒரே அதே சாப்பிடாது சார், கொஞ்சம் கொஞ்சமாக போய்க்காவிற ஊட்டணும் அதுதான் அதுக்கப்புறம் அதே சாப்பிடும். இந்த ஊட்டுற வேலையை யார் செய்யறது நீங்கள் தான் செய்யணும். யாரு கொள்கை பரப்பு செய்யலாதவர்கள் நீங்கள் தான் செய்யணும். எனக்கு தெரியாது நீங்கள் இது மாதிரி ஏதாவது நீங்கள் தீக்காவில் அதை பண்ணீங்க இல்லை அதை இங்கே பண்ணுங்க அப்போ தான் கொஞ்சம் வரட்டும். 50 பேர் வரட்டும் பரவாயில்ல, 50 பேர் இருந்தால் போதும் சார். ஹிட்லர் ஆரம்பிக்கும் போது 7 பேர் கூட சேரல கட்சியில். கிறிஸ்துக்கு என்ன அவ்வளோ பேரை சேர்ந்தான் அதுலேயே ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டு போயிட்டான். ஆகிய எவ்வளவு பேர் என்றதல்ல, எவ்வளவு இருக்கிறவர்கள் எவ்வளவு பேர் உறுதியானவர்கள் என்பதில் இருக்கு. அந்த மாதிரி உறுதியானவர்களை உருவாக்கணும் என்றுதான் என்னுடைய எண்ணம். படிக்கிறது இல்லையே, லைப்ரரிக்கு போற பழக்கமே கிடையாது. நீங்க போய் ஆமாம் அதெல்லாம் கிடையாது. சமீபத்தில் ஒரு போட்டிருந்தான் சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் எத்தனை பேர் லைப்ரரிக்கு போனான்னு, ஒரே வருஷம் போயிருக்கான். இந்த கவி தாயகம் கவி தான் போயிருக்கான், மற்றவெல்லாம் என்ன லைப்ரரி போனான் லைப்ரரின்னு பார்த்தா போட்டு ஓடுங்க சார் என்ன சார் கேட்ட கதை ஒன்று எழுதி வச்சுருப்பான் ஓடுங்க சார். சரி நியூஸ் பேப்பரா சரியாக படிக்கிறியா? இல்லைப்பா இந்த 370 உண்டு சார், ஏதோ நடக்குது நடக்குது. நமக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம 370 தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண மாட்டோம். அப்படி ஆயிட்டான் ஓட்டு போகிறவன் அப்படி ஆயிட்டான். அதை விட அவங்க அவ்வளோ கொடுத்தாங்க நீங்கள் அவ்வளோ கொடுப்பீங்க கணக்கு போடுறான் போன போகிறோம் நின்று போகிறதுல அவ்வளோ கொடுத்தாங்க போய் விடுங்க. அவன் அப்படி ஆயிட்டான், இவன் அப்படி ஆயிட்டான், சர்வீஸுக்கே மரியாதை இல்லை போச்சு. அதனால தான் இந்த உணர்வுகளை நாம் ஊட்ட வேண்டிய நிலை இருக்கும். அது தமிழ் உணர்வாக இருக்கட்டும், சுயமரியாதை உணர்வாக இருக்கட்டும், தனித்தமிழாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். நமக்கு வேற எவன்னா சொன்னாதான் நமக்கு புரியும். அது நம்ம ஜாதியினுடைய பழக்கம். யாராவது இங்கே சொன்னாங்களே 5 எழுத்து ஒரு படை தேசிகன் ஒருத்தன் சொன்னான். 5 எழுத்து தாண்டா தமிழ் எழுத்து மற்றதெல்லாம் கிடையாது, சான்ஸ்கிரிட்ல வந்து வாங்குறதுன்னு சொன்னான். அந்த மாதிரி முண்டத்தை
ரபலி போன்றவர்கள் எதிர்த்தாங்க. நமக்கு என்ன நம்மளுடைய பேர் சொல்லு, நமக்கு எது தமிழை பற்றி தெரியாமல் இருந்திருக்கானே. ஒரு கால் ரோல்ட்டு வந்து இங்கே நின்று அவன் படித்து அதுக்கப்புறம் அவன் தமிழ் அறிஞ்சு அவன் இலக்கணம் படித்து இலக்கியம் படித்து அவன் தெலுங்கில் படித்து தலை தலா தல்கா தலே அப்படின்னா ஒரே ரெண்டு பேர் சொல்லுறது கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு கண்டுபிடிச்சி அவன் எழுதி தமிழிலிருந்து தான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துடு பெரியதுன்னு சொன்னானோ இல்லையோ அதுக்கப்புறம் நம்மால் பாடினான். கன்னடமும் கலிதர்களும் கபி மலையாளம் உன் உதிர்த்து இவன் பாடிட்டான். அது வழி அவன் தான் வெள்ளக்காரன் மட்டும் நமக்கு வராமல் போயிருந்தான்னா நாம் இன்னும் சோமாலியா மாதிரி இருந்திருக்கோம். ஆமாம், டிக்ஷனரி கண்டுபிடிச்சுவாமே, விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சுவாமே, எல்லாம் நமக்கு அறிவுறுத்தி கண்டுபிடிச்சுவாமே, ஜனநாயகம்னா என்னன்னு கண்டுபிடிச்சுவாமே, ஜனநாயகத்தில் எப்படி ஆட்சி எதிர்த்து போராட்டம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துவாமே, போராட்டம் பண்ணவனோட்டு முதுகில் தட்டி கொடுத்து சோதனை கொடுத்துட்டு போயிடுவாமே. ஆகையினால நமக்கு மிகப்பெரிய உணர்வுகளை ஊட்டியவர்கள் அவர்கள் தான். திராவிடம் என்ற சொல்லுக்கு அகில உலகத்தில் நமக்கு ஒரு மரியாதை கொடுத்தவர் கல்வெட்டு. தனித்தமிழுக்கு ஒரு வினையை ஊன்றியவர் பரிதிமார் கலைஞர். அதை செடியாக தடைக்க வைத்தவர் மலைவெளி அடிகள். அதை கட்டி காத்தவர் பாவாளர் அவர்கள். அந்த தமிழ் உணர்வு இருக்க வேண்டும் என்பதற்காக வேலி அமைத்து காப்பது திராவிட இயக்கம். இவ்வளவுதான் நம்முடைய நிலைமை. இந்த இயக்கத்தை போல் இன்னொரு இயக்கம் எவனாலும் தோற்று வைக்க முடியாது. அண்ணா சொன்னாரு, அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டவர்கள் எல்லாரும் 8 மணிக்கெல்லாம் வீட்டு போயிடுவாங்க, மற்ற மந்திரிகள் அண்ணாவின் பழக்கம் 2 மணிகளும் தூங்க மாட்டார். இதுக்கு முரசொலி செல்வம் கூப்பிடுவார், செல்வம் துரைமுருகன் 4-5 பேரை கூட்டிக்கிட்டு பண்ணுவார், நாங்கள் ராத்திரியெல்லாம் போய் உட்காருவோம். அண்ணா பழைய கதையெல்லாம் பேசுவார், 2 மணிகள்லையும் சில நேரங்களில் 5 மணி கூட விட்டுருக்கார். அப்போ சொன்னார், ஜஸ்டிஸ் கட்சி ஏன் அழியதுன்னு சொன்னார். ஒரு மாநாட்டில், ஆந்திராவில் நடந்த மாநாட்டில், அண்ணா காங்கிரஸில் திலகர் மோசடின்னு ஒரு நிதி வசூல் பண்ணி மோசடி பண்ணிட்டாங்க. திலகர் பெயரால் ஒரு வசூல் பண்ணி மோசடி பண்ணிட்டாங்க. அதை பற்றி அண்ணா வருது அந்த மாநாட்டில் பேசுகிறார். இங்கிலீஷில் பேசி முடிச்சோன்னு மாநாட்டு தலைவர் சாப்பிட போகும்போது சொன்னாரான், என்ன தலை நல்லா இங்கிலீஷ் பேசுகிற, ஆனால் இவ்வளோ பெரிய பொய்யை நீ சொல்லக்கூடாதுன்னு. நான் ஏன் சொன்னேன்னா, இந்த திலகர் பேரால் நிதி உதவி பண்ணி மோசடி பண்ணிட்டான் காங்கிரஸ்காரன்னு சொன்னியே, அது எவ்வளோ பெரிய தப்புன்னு. தப்பு இல்லையா, நம்ம ஜஸ்டிஸ் பத்திரிகையிலேயே வார வாரமாக வந்துக்கிட்டு இருக்கியாருண்ணா. அப்படியா, நான் அதை படிக்கிறது இல்லைண்ணா. அவர் தான் ஜஸ்டிஸ் கட்சி தலைவர், அது ஏன் ஊழியதுன்னு சொன்னாங்க அண்ணா சொன்னார் தான் போட்டேன். அதனால டாப் டு பாட்டம் அந்த உணர்வு இருக்கணும். அந்த நம்மதான் கொண்டு வந்து சேர்க்கணும். எல்லோரும் ஒரே நாள் திராவிட இயக்கத்தில் பற்று தமிழ் பற்றோடும் நம்ம கிட்ட வரமாட்டான். இந்த நூலை எழுதியவர் நண்பர் மு.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள் எப்படி நிறைய நூல் எழுதியிருக்கார், எதையும் எழுதியிருக்கார், எப்படிறா அப்படின்னு பார்த்தேன். அவர் பச்சையப்பன் கல்லூரியில் ஆசிரியராக இருந்தவர், தலைவர், முதல் பிரின்சிபலாக இருந்தவர். அதுதான் காரணம், பச்சையப்பெண்களுடைய படிகட்டும் பைந்தமிழ் கவி பாடும்னு சொல்லுவோம் நாங்கள். ஐ எம் ப்ராடக்ட் ஆஃப் பச்சைபாஸ் காலேஜ். ஆகியனால என்னுடைய கல்லூரியில் அவர் ஆசிரியராக எனக்கு பின்னால் இருந்து, அதனால் அவருக்கு அந்த இன்ஸ்பிரேஷனை வரும், அந்த மண்ணை மிதித்தாலே அந்த தமிழ் உணர்வு வரும். ஆகியனால அவர் உணர்வுகள்லாம் எழுதியிருக்கா பாராட்டு. அது மட்டும் அல்ல, அவர் நெல்லையில் இருக்கிற காலத்திலே இருந்து ஒரு திராவிட இயக்கத்தோடு தன்னை தொடர்புபடுத்தி கொண்டவர். நீண்ட நெடுங்காலம் மாணவர் இயக்கத்தில் இருந்தவர். அண்ணாவை அழைத்து நெல்லையில் கூட்டங்கள், மாணவர் கூட்டம் நடத்தியவர், மாநாடு நடத்தியவர்கள். ஆகையினால் அன்றையில் இருந்து இன்றைய வரையில் கொஞ்சம் கூட குன்றாமல் அந்த உணர்வோடு, திராவிட உணர்வோடு இன்றைக்கும் அவர் இருக்கிற காரணத்தால் தான் திராவிட இயக்கம் வளர்த்த தமிழ் என்ற
எழுத வேண்டும் என்ற உணர்வு அவருக்கு வந்தது. அதே மாதிரி நம்முடைய சிவவீரபாண்டியன், அவர் ஒரு இம்போர்ட்டர், திராவிடம் வளர்த்த தமிழ். அவர் என்ன செய்தார்னா, அவர் இது மாதிரி எழுதியிருக்கார். என்ன காரணம், அவர் கருவிலேயே சுயமரியாதை உணர்வு பெற்றவர். ராமசுப்பையா அவர்கள் காரைக்குடியில் இயக்கத்தை வளர்த்த பெரியவர், கைமாறு கருதாமல் தொண்டாற்றியவர். எனக்கு தெரிஞ்சு கலைஞர் அவர்கள் சாதாரணமாக உரையாடுகிற பொழுது கூட அண்ணன் என்று சொல்லுவது ரெண்டு பேர் சொல்வார், மூணு பேர் சொல்வார். ஒருத்தர் எப்போ பேசினாலும், 6 மாத கடுங்காவல் தண்டனையில் அவர் அனுபவித்த பொழுது அவர் உடன் இருந்தவர் அண்ணன் ராமசுப்பையார் தான் சொல்வார். அப்புறம் என்னையா பண்ணையா, நான் ஜெயிலிருந்து வழியாக வர்றேயா, அப்போ அண்ணன் ராமசுப்பையா வந்தார். ஆக எப்போ சொன்னாலும் அந்த அண்ணன் என்ற அடைமொழி இல்லாமல் ராமசுப்பையா அண்ணனை சொன்னதே கிடையாது. காரணம், அவரது சிறைக்குள் எவ்வளவு தியாகம் செய்தார் என்பதை கதகதையாக கலைஞர் சொல்வார். அவ்வளவு பெரிய தலைவருக்கு தொண்டாற்றியவர், மிக சாதாரணமாக பச்சையப்பன் கல்லூரியிலே, சட்டக் கல்லூரியிலே படித்திருந்த மான் ரஹ்மான் கான் போன்றவர்களெல்லாம் காரைக்குடிக்கு பேச போனால் இருப்பது ஒரே ஒரு டிபி. அதில் நாங்கள் கூட்டம் பேசிவிட்டு மறுநாள் எங்கேயாவது போயிருக்கோம். நாங்கள் 10 மணி வரையிலே தூங்கியிருந்தால் கூட காலையிலே டிஃபனை கொண்டு வைத்து விட்டு ஒரு துண்டை போட்டு அந்த வரண்டாவிலே அவர் உட்கார்ந்திருக்கிற காட்சியை நான் பார்த்திருக்கிறேன். அத்தகைய சுயமரியாதை உணர்வு படைத்தவருடைய இரத்தத்திலே உதித்தவர் தான் நம்முடைய சிவகாண்டி. ஆகையினாலே அவர் பேசுவதிலே ஆத்திரம் வந்தது, கோபம் வந்தது இருக்கும். அது அவருக்கு பிறப்பிலேயே பெற்ற உணர்வு, மான தன்மான உணர்வு. எனவே தான் அற்புதமாக இங்கே உரையாற்றினார். இதே போல் நூல்கள் நிறைய வரணும், வாங்கி எடுத்து ஓரளவு படிக்கணும், அந்த உணர்வு இருக்க வேண்டும். எனவே அந்த உணர்வு இருக்கிற வரையில் தான் எந்த கொள்கையும் இருக்கும். அது இல்லாவிட்டால் எந்த கொள்கையும் இருக்காது. அது என்னுடைய முடிவான முடிவு. எனவே அந்த உணர்வை ஊட்ட வேண்டியது நம்முடைய கடமை. குழந்தை கொஞ்சம் திமிரிக்கிட்டு தான் போகும், பிடித்து கையை பிடிச்சி இழுத்து ஊட்டி தான் ஆக வேண்டும். அந்த ஊட்டுகிற வேலையை நாம் செய்தாக வேண்டும். காரணம், நம்முடைய எதிரிகள் வேறு மாதிரி ஊற்றான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிக முறையெல்லாம் முன்ன வந்து பயந்துகிட்டு இருந்தான் நமக்கு. நாம் இந்திய போராட்டம் பண்ணால் பயந்து இல்லை இல்லை இந்தி கிடையாதுன்றான், இல்லை இல்லை இல்லைன்னுவான், திணிக்கிறான்றான். அவ்வளோ ரகம் இப்போ வியூகமே மாறி போச்சு. ஜனநாயகம் புரிஞ்சவன் அங்கே இருந்தான். அவ்வளோ சொன்னவொடனே நேரு இருக்கிற வழியை நான் தொடமாட்டேன்னு சொன்னார் இல்லையா, அந்த பண்பாடு கிடையாது பார்லிமெண்ட்டில். நம்ம பிறந்தவருக்கு அந்த தொல்லை கிடையாது, பார்லிமெண்ட்டுக்கு போகிறது கிடையாது. அங்கே தான் கேட்டுக்கிற பார்லிமெண்ட் நடக்குது. ஒரு நாடு மாறி போச்சு. ஆனால் இந்த நாட்டை ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே இனம், ஒரே கலாச்சாரம் என்று கொண்டு போகிற ஒரு பெரிய ஆபத்தான நிலையை நாம் சந்திக்க வேண்டியா இருக்கிறோம். நம்முடைய தலைமுறை இதுவரையில் சந்தித்த வியூகத்தை விட, எதிர்ப்பை விட ஒரு புது விதமான எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருக்கிறது. எனவே நாம் நம்மை தயாரித்துக் கொள்வதற்கு இப்படிப்பட்ட ஆயுதங்கள் தேவை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நீங்கள் வந்து பெண்களை வந்து சக மனுஷியாக பாருங்கள் போதும் அப்படிங்கிறதான். அப்படி பார்க்குறதுக்கு மனசு இல்லாமல் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே வந்து பெண்ணுக்கு ஒரு தெய்வீக தன்மை கொடுத்து, நாங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய இடம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாமே வந்து இதிலிருந்து தான் வருது. ஏன்னா பெண்ணுக்கு வந்து ஒரு சமமான இடத்தை கொடுக்கறதுக்கு குருமூர்த்தி மாதிரியான ஆட்கள் வந்து தயாராக இல்லை. அவங்களுக்கு வந்து அது ஒரு ஒவ்வாமை, அப்படிலாம் வந்து கொடுத்துடக்கூடாது, கொடுத்தா வந்து